நம்ம மாஸ் ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா பல விளம்பர படங்களில் நடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா படங்களில் கிட்டத்தட்ட 70 நாட்கள் 80 நாட்கள் நடிக்க வேண்டிய சம்பளத்தில் அதில் பாதியை வந்து விளம்பர படமான அந்த 2 அல்லது 3 நாட்கள்லேயே வந்து வாங்கிடுவாங்க. ஸோ அதனால தான் நடிகர்கள் வந்து விளம்பர படங்கள் நடிக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பல மாஸ் ஹீரோக்கள் இந்த பான்பராக்கு, சிகரெட், அதை மது, இப்போ கூட பார்த்திங்கன்னா ரம்மி, இதுக்கெல்லாம் வந்து விளம்பர படம் நடித்து இளைஞர்களை தவறான பாதையில் வந்து கொண்டு செல்கிறாங்க. அவங்களுக்கு தேவை பணம் தான், இளைஞர்கள் வந்து எக்கேடு கெட்டு போனால் என்ன அப்படிங்கிற மாதிரியான மனநிலை தான் இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அப்படியே உல்டாவாக ரொம்ப ஒரு பெருந்தன்மையான ஒரு மனது கொண்டவராக இருக்கார் நம்ம ஹீரோ அல்லு அர்ஜுன். புஷ்பா அப்படிங்கிற படத்தின் மூலம் இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆகிட்டார். இந்தியிலேயே அந்த படம் 100 கோடிக்கு மேலே வசூலாகி பம்பர் கிட்டாச்சு. தமிழ்லேயே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உருவாகிட்டாங்க. இப்போது சும்மா இருப்பாங்களா நம்ம கார்ப்பரேட் நிறுவனங்கள், அவரை வந்து தங்களுடைய விளம்பர படங்களை நடிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய விளம்பர படங்களை கமிட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த புகையிலை, குட்கா மாதிரியான போதைப் பொருள், அப்புறம் வந்து சீட்டு கட்டு, இந்த மாதிரியான விஷயங்களில் நான் விளம்பர படத்தில் நடிக்கவே மாட்டேன், இதை ஒரு காலும் நான் வந்து பாராட்டவே மாட்டேன், இந்த விளம்பரத்தில் நடித்து தான் எனக்கு காசு சம்பாதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது, நீங்கள் எவ்வளோ கோடியை கொடுத்தாலும் கூட இளைஞர்கள் கெட்டு போவதற்கான இந்த மாதிரியான விளம்பர படங்களில் நான் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் காட்ட மாட்டேன். ஸோ தயவு செஞ்சு அப்படி ஒரு எண்ணத்தோடு வந்தீங்கன்னா அப்படியே திரும்பி போயிடுங்க, இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுருக்காராம். ஸோ இந்த அல்லு அர்ஜுனோட நல்ல மனசை வந்து சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே பாராட்டி தள்ளுறாங்க. ஸோ இவருக்கு இருக்கிற அந்த ஒரு பெருந்தன்மையும் நல்ல மனதும் மற்ற மாஸ் ஹீரோக்களுக்கும் இருக்கணும். சும்மா காசு கோடி கோடியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தப்பான ஒரு விஷயத்தை வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரியான விளம்பர படங்களை நம்ம நடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு புத்தி வந்து அவங்களுக்கு உரைக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனால் மற்ற மாஸ்கர்கள் திருந்துவாங்களா இல்லையாங்கிறது அவங்களோட கையில் தான் இருக்குது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது பற்றி கருத்தை அக்கௌண்ட் பாஸ் தருவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.